Assalamualaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்க முடியும். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு காலை எந்திரச்சதுமே மாமாவை தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருந்தேன். நானும் சேர்ந்து போக வேண்டியது ஜொரைஸ் முழிச்சிருந்தனால என்னால போக முடியல. நான் கொஞ்சம் பீஃப் மட்டும் எடுத்துட்டு வர சொன்னேன். பீஃப் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு 2-3 நாளாவே. தக்காளி வெங்காயம் கூட வீட்ல இல்ல, அதனால அதெல்லாம் சேர்த்து கூட மார்க்கெட்லயே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஐதான் நைட்டு ஃபுல்லா நேத்து தூங்கவே இல்லை, அதனாலேயே ரொம்ப டயர்டா இருந்துச்சு. மார்க்கெட் போயிட்டு வந்ததுமே பால் அடுப்புல போட்டுட்டு அப்படியே வாசல் கழுவி விடுறதுக்காக ராக்க மாமா வந்திருந்தாங்க. அவங்க வாசல் கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா வாங்கிட்டு வந்திருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அது பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்க வேண்டியிருந்துச்சு. எனக்கு இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்னா அவங்களே உரிச்சு கொடுத்துருவாங்க. அடிப்பட்ட பப்பாளி பழம் ஒன்று 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை உடனே சாப்பிட்டாதான், இல்லைன்னா கெட்டு போயிடும். சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதையே சாப்பிட்ருவோம், அது கூட பால் குடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். பீஃப் வாங்கிட்டு வந்திருக்கனால லஞ்சுக்கு கொஞ்சம் வேலை ஹெவியாக இருக்கும், காலைல ரொம்ப இழுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்றனால அந்த பப்பாளி பாலோடையே முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த பப்பாளி பழத்தை கட் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி அடிப்பட்ட பழம்லாம் பயங்கர இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. பழம் ஆளுக்கு ஒரு பீஸ் தான் வந்துச்சு, ஏன்னா குட்டி பப்பாளி. அது மட்டும் இல்லாமல் அடி வேறப்பட்டுருந்துச்சு ஒரு சில இடங்களில். அது எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸு சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் கொதிச்சிருச்சுல, அந்த பால்லேருந்து எனக்கு மாமா மதர்ஸ் ஹார்லிக்ஸ் போட்டு நல்லா ஆற்றி கொடுத்துட்டாரு. பாலில் மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டை லைட்டாக ஊற வச்சு எடுத்து சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் அந்தளவுக்கு அது ஹெல்தி கிடையாது, அதுவும் காலையிலே சாப்பிட்றது. பட் என்ன பண்ணுறது, சின்ன வயசு பழக்கம். அப்பப்போ, அதாவது ரெகுலரெலாம் இந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். எப்போவாவது தோணுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் இந்த பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ ஒன்றும் செய்யலை, பால் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் பிஸ்கெட்டை முக்கி சாப்பிட்டு வேலையை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் தாங்கும். அப்படியே மத்தியானம் சமைச்சிட்டு சாப்பிட்றலாம். வாங்கிட்டு வந்துருந்த காய்கறி எல்லாத்தையும் அது பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கணும். நான் எப்போயுமே தேங்காய் வாங்கினா அப்படியே வைக்க மாட்டேன், அதை உடச்சி சில்லு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் 1 மந்த் ஆனால் கூட. ஸோ அதனால் எப்போயுமே இது நான் பண்ணி வச்சுக்கிருவேன். அங்கிட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை, அந்த அம்மா இருந்தனால எனக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பீஃபில் வால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அது கூடவே கொஞ்சமாக கறியும் வாங்க சொன்னேன். 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அந்த கறியை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு, அது கூடவே அந்த கறியை நல்லா அலசி வச்சுருக்கேன். சுக்காக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தது. அவ்வளோ லேஸாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கறி மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றினோன்னா வேஸ்ட் ஆயிரும் தண்ணி. இன்றைக்கி நான் சூப் வைக்க போகிறேன், அதனால் அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் அதில் ஊற்றிக்கிடுவேன். இப்போ விசிலை போட்டு விட்டுருவோம். ஒரு 3 விசில் வரட்டும், கறி நல்லா பஞ்சு போல் வெந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பிரிக்க போகிறோம். ஒரு 10:30 மணிக்கு தான் சமைக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருப்பேன், அதுக்குள்ளே சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க அக்வா கார்டுக்கு. அந்த வேலை ஒரு பக்கத்து நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு சைடில் நான் அந்த கறி வேக போடுறது அடுத்தது ரெடி பண்ணுறதுன்னு அந்த வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு 15-20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இந்த சர்வீஸு. ஜராருக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போ காய் வாங்கினாலும் கேரட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வாங்குவேன். வீட்டுக்கு முன்னாடி போடுற சந்தையில் வாங்குறது தான் வழக்கம், ஆனால் என்னால் வாங்க முடியல, லாஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சு. அதனால் மார்க்கெட் போய் வாங்க சொல்லியிருந்தேன். அவராக வாங்கிட்டு வந்திருந்தாரு, நல்லா தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு, ஆனாலும் குறை சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி தான் 1-2 விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இஞ்சி பூண்டுலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுட்டு நம்ம வேக வச்சுருந்த பீஃபும் நல்லா வெந்துருச்சு. இதில் பாதி பிரிச்சுட்டு 65 பண்ண போகிறோம், பாதி சுக்கா பண்ண போகிறோம். 65 பண்ணுறதுக்கு இந்தளவு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு. கையில் தொட்டதுமே கலண்டு வரதா இந்த மாதிரி இருக்கணும். சின்ன வெங்காயமும் உரிச்சு கொடுத்துட்டாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அதில் பாதி எடுத்து சாப்பரில் போட்டு சுற்றி எடுத்தாச்சு. ஒரு மண்சட்டியில் இப்போ நம்ம பீஃப் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா. கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடணும் சுக்காவுக்கு, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம்ல, அப்படியே மணக்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம். இந்த பீஃப் சுக்காவுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க, சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம், ஏன்னா கறி வேகிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேர்த்தாச்சு. பழம் மட்டும் தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த புளிப்பு பிடிக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்சிருக்க அந்த பீஃப் எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா சுருள வதக்கி விட போகிறோம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா சுருள வதக்கிட்டே இருக்கணும். அந்த பீஃபில் வெங்காயம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம், அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான், பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடில் சூப் வச்சிடலாம். எல்லாத்தையுமே எனக்கு இடிச்சு தான் சேர்க்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைக்கலாம், பட் இந்த ஃப்ளேவர் கிடைக்காது. சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் இடிச்சுட்டு அது கூடவே பச்சை மிளகாவும் போட்டு இடிச்சாச்சு. சூப்புக்கு எண்ணெய் அவ்வளோ அதிகம் தேவையில்லை, 1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். அதில் நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டையுமே பேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்க்கும் போது நல்ல வாசமாகவும் ஃப்ளேவர் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு இடிச்சுக்கிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு 10-15 இலை போல் எடுத்துக்கோங்க. இப்போ இடித்த எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியையும் கையில் நொறுங்க பிசைஞ்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இந்த சூப்புக்கு புளிப்பு வந்து தக்காளி மட்டும்தான். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்திருந்த வால் கூடவே கொஞ்சம் நல்லி கேட்டு வாங்க சொன்னேன், அதையும் வாங்கியிருக்காரு. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெருசாக அதுக்கு மசாலா பொடிலாம் போடக்கூடாது, இந்த மாதிரி தான் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பு. நம்ம ஆல்ரெடி கறி வேக வச்சோம்ல, அந்த சாறு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அந்த சாரையும் இது கூடவே சேர்த்துட்டு மிளகு ஜீரக பொடி சேர்த்துருக்கேன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15-20 விசில் வரைக்கும் வரவிட போகிறோம். அடுப்பை மீடியமில் வச்சுருங்க, விசில் வரட்டும். புதினா தொகையிலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு புளி, இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்து செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கைப்பிடி நிறையா புதினா, 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் நம்ம ஊற வச்சிருந்த பீஃப் இருக்குல்ல, அதையும் போட்டுடலாம். 65 மொறுன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது, செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ஏன்னா கறி ஆல்ரெடி வெந்தது தான். நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு சீனி போட்டு அரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பிஞ்சு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. திறந்ததுக்கு அப்புறமா மேலே அப்படியே கொத்தமல்லியை தூவிட்டு திரும்பியே மூடி போட்டுருங்க. அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிளாஸை குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் போட்டுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆஸ்துமா, மற்றபடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சளி, இரும்பல், அப்புறம் பேக் பெயின்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் இந்த சூப் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பில் அந்த குழஞ்ச சாப்பாடை லைட்டாக பரட்டிக்கிட்டு அது கூடவே பீஃப் சுக்கா, புதினா தொகையல், அப்புறம் பீஃப் சில்லி 65 இருக்குது, எல்லாத்தையும் பரட்டி செம்மையாக அந்த லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடித்தோம். தரமாக இருக்கும் இந்த மெனு, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் டிஎம்லையும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் விமென்ஸுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது டெய்லரிங்கை வந்து பொட்டிக் ஸ்டைலில் ப்ரொஃபஷனல் வேலை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மதுரையில். பேசிக்காக அட்வான்ஸ்டு, பிகினர்ஸ்னு 6 மாத கோர்ஸும் வச்சுருக்காங்க. இல்லை நான் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 மாத கோர்ஸும் வச்சுருக்காங்க. அதாவது ஃபுல் டே கிளாஸஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைட்டாக டெய்லரிங் தெரியும், ஆனால் ப்ளவுஸ் டிசைன்ஸ், மாடல்ஸ்லாம் தெரியாதுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்காக அட்வான்ஸ்டு லெவல் 2 மந்த்ஸ் கோர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களோட ஒர்க் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. அவங்க பேஜை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். வெல்கம் கிட்டும் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் எங்கே வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களே ரெடி பண்ணி தர்றாங்க. அப்பப்போ நிறைய மாஸ்டர் கிளாஸும் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்போ பொட்டிக்கில் வாங்குற அதே ஃப்ரெட் மாதிரி நீங்களும் பண்ணலாம். பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது, ஸோ வேகமாக என்ரோல் பண்ணுங்கள். ஒரு பேட்சுக்கு 10 பேர் அப்படின்றனால நிறைய கூட்டம்லாம் இருக்காது, ஈஸியாக ப்ராப்பராக கற்றுக்கலாம். மதுரையிலேயே யூனிக்கான ஆன்லைன் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டோர் குரே ஹேண்ட்மேட் அப்பரல்ஸ் தான். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை சின்ன சொக்கிக்குளம், அதாவது LDC காலேஜ் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே வாலி ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் டெய்லரிங் எல்லாமே. ஆன்லைனில் ஆரி கிளாஸஸ் மட்டும் நடத்திட்டுருக்குறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ்க்கு மறந்துடாமல் உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் பொட்டிக் வைக்கிறதுக்கு இது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி தான். ஒரு பேட்சுக்கு 10 பேர் தான், அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. அதனால் கசகசன்னு இல்லாமல் நீட்டாக புரியுது, எல்லாமே வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க பொறுமையாக. கிளாஸஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் துணி தச்சும் வாங்கிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஈவன் லண்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கான்னு பல நாடுகளுக்கும் இவங்க தச்சுட்டு ஷிப்பும் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்ககிட்ட துணி தச்சு வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைனில் போங்க, அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ராப்பராக கற்றுக் கொடுக்குறாங்க. விமென்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டிக்கே வைக்கலாம் இவங்ககிட்ட கற்றுக்கிட்டோன்னா. அவ்வளோ சூப்பராக இருக்குது அவங்களோட ஒர்க் எல்லாமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ சிட்டி மதுரையில் ஒரு இன்டர்வியூ நம்மளுக்கு இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு 1 வீக் பிஃபோரே நம்ம போக வேண்டியது. நான் சூரத் போனனால அது என்னால் அட்டன் பண்ண முடியல. புரட்டாசி கறி விருந்து அப்படின்ற பேரில் ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் ஒருத்தர் பேசுகிற மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து இருந்துச்சு. இடையில நம்ம ஒரு 3 நாள் சூரத் கிளம்பிட்டனால இங்கே இருந்த வேலைகள் எல்லாமே அப்படியே பெண்டிங் விழுந்துருச்சு. நிறைய இருக்குது, ஒன்று இதுக்கப்புறம் தான் முடிக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சுட்ருவோம் அப்படின்ட்டு தான் வந்துட்டோம். கீழே KFC தான் கண்ணில் பளிச்சுன்னு பட்டுச்சு. சரி மேலே முடிச்சுட்டு வந்துட்டு கீழே KFC போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு தான் வந்திருந்தேன். அப்படியே நம்ம இப்போ மேலே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த ஷோவில் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறது ஆர்ஜே ஜாக்சன் துரை பிரதர் தான். அவரோட வாய்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. அதுவே எனக்கு ஓவர் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எனக்கு ஒரு சைடில் ரொம்பவே நர்வஸாகவும் இருந்துச்சு, என்ன பண்ண போகிறோம், ஒழுங்காக பேசுவோமா மாட்டோமா அப்படின்னு. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க, பயங்கர ஃப்ரெண்ட்லியாகவும் ஜாலியாகவும் அந்த செஷன் வந்து போச்சு. நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. மதுரையில் பிரியாணி எங்கே நல்லாயிருக்கும், எப்படி நீங்கள் யூடியூப்குள்ளே வந்தீங்க, குழந்தைங்களை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, சப்போர்ட் எப்படி, அந்த மாதிரிலாம் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருந்தோம். வெளியில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எப்படி விமனை ட்ரீட் பண்ணுவோம்? நீங்கள் ஒரே விஷயம் தான், நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம், இப்போ நம்ம சிஸ்டரோ இல்லை மதரோ எப்படி ட்ரீட் பண்ணுவோம், மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நம்ம நினைப்போம், அதே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க போதும். சோறு கண்ட இடம் சொர்க்கம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் சொர்க்கத்தில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசினாங்க. அண்ட் இதை கேட்டுட்டு இன்னும் நிறைய ஃபீமேல் வந்து நிறைய மதுரையிலே அக்கா சொல்லும்போது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, எங்களுக்கும் காம்படிஷன் வேணும், நிறைய ஃபீமேல் இன்னும் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. பேசும்போது நானே இன்னும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோண்டிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஸ்டூடியோஸில் வந்து அண்ணே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேக் போனாக இருந்து பயங்கர விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு. நீ ஏண்டா இப்போ இருக்கா ஜாக்சன் அப்படின்னு சொல்லி என்னையே கழிவு தரமாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயம் நமக்கு கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ. இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும். கோடியில் சம்பாரிச்சா அண்ணே லட்சத்தில் எனக்கு தரேன் இருக்காரு. வீடியோ பதிவு நான் கொடுத்துட்டேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு, பயங்கரமாக பேசினாங்க. ஸோ ஆக்சுவலாக அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோடு தான் வெளியே வந்தோம். அப்புறம் கீழே கேஎஃப்சி போன முடிவெடுத்திருந்தோம்ல, சரி வந்தாச்சு முடிச்சு விட்ருவோம் வேலையை அப்படின்னு கீழே வந்து கேஎஃப்சியில் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதோட அந்த வீடியோவே முடிச்சிருவோம். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறைக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும் தான் முக்கியம். பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருந்துச்சு, அதே மாதிரி இங்கேயுமே கொஞ்சமாக தான் ஆர்டர் பண்ணோம். இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடையுமே வந்து ஆளுக்கு கொஞ்சமாக வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம், ஒரு ஆள் சாப்பாட்டையே. அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு.